வெல்கம் டு விட்டி கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் த ரோக் ரிட்டன் பை அத்துலந்தா கோசாமி இந்த ஸ்டோரியை படிக்கிறப்போ கும்கி படம் பார்த்த ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு ஓகே ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு காட்டு யானை ஊருக்குள்ளே வந்துருச்சு அந்த யானை தான் ரோக் தன்னோட கூட்டத்தில் இருந்து பிரிஞ்சு வந்து மதம் பிடிச்சி தனியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு யானையை ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு யானை நம்மளோட ஊரில் சுற்றிகிட்டு இருக்குது அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வில்லேஜில் இருக்கிற ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பிளான் பண்ணுறாங்க ஒரு வேளை அந்த யானை இந்த பக்கம் வந்துருச்சுன்னா அதை என்னெல்லாம் செஞ்சு திருப்பி காட்டுக்குள்ளே வரக்கலாம் நிறைய பெரிய பெரிய ஃபயர்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க வந்தால் நெருப்பத்தை வச்சா யானை பயந்து போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற விமன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க எப்போது எந்த பக்கம் இருந்து யானை வரும்னே தெரியல இந்த கோழி குஞ்செல்லாம் புயல் அடிக்கிறப்போ எப்படியெல்லாம் பயந்து நொ நொறுங்கி போய் இருக்குமோ அந்த மாதிரி அந்த பொண்ணுங்க எல்லாருமே பயந்து தங்களோட குழந்தைங்க எல்லாத்தையுமே ஒரு சில பத்திரமான இடத்துல ஒதுங்கி வைக்கிறாங்க அங்கே இருக்கிற எல்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் குழந்தைங்கள அடிச்சிட்டா மட்டும் சரியாக போயிடுமா அந்த யானைக்கு நம்ம வீடெல்லாம் தீப்பெட்டி மாதிரி தூக்கி விசிறி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பயங்கரமாக பயம் வந்துடுது அந்த பயத்தில் அவங்களுக்கு பசியும் தெரியல பசி எடுத்து சாப்பிடணும்னு நினச்சாலும் அங்கே சாப்பாடு இல்லை ஏன்னா அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரும் பயத்தில் சாப்பாடாக்கிறதே மறந்துட்டாங்க இவ்வளோ பயப்படுற அளவுக்கு அந்த யானை என்ன பண்ணுச்சு அப்படின்னா இது வரைக்கும் அஞ்சாறு பேர்த்த கொண்டுருச்சு இது அந்த வில்லேஜ் ஃபுல்லாக நியூஸ் பயங்கரமாக பரவிட்டுருக்கு அதில் ஒரு கப்பல் ஒரு ஆணு பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தவங்கள அப்படின்னு நசுக்கி கொண்டுருச்சு ஒரு கல்யாண பொண்ணை கொன்றுச்சு தோட்டத்து பக்கமாக போயிட்டுருந்த ஒரு ஓல்டு மேனையும் அடித்து தூக்கி எறிஞ்சு கொன்றுருச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய வீட்டை நாசம் பண்ணிடுச்சு நிறைய பயிரை நாசம் பண்ணிடுச்சு கையில் சிக்கினா அவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லோரும் பயத்தில் இருக்காங்க கவர்மெண்ட்டே அந்த ரோகை பார்த்தா கொலை பண்ணிடலாம் அந்த யானையை கொண்டுடலாம் கொல்றவங்களுக்கு இவ்வளோ காசு அப்படிங்கிற வரைக்கும் கொடுத்துட்டாங்க இப்போ நமக்குள்ளே ஒரு கொஷின் வரும் எதனால் இந்த யானைக்கு மதம் பிடிச்சி அப்படிங்கிறது அந்த யானைக்கு பெரிய தந்தங்கள் இருக்குது அதனால் ஏதோ ஒரு போச்சர் இந்த தந்தம் கடத்துவாங்க இல்லையா அவங்க இந்த யானையை ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த பயத்தில் அந்த யானை பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றி திரிய ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் அந்த வில்லேஜஸ்க்கு முக்கியம் கிடையாது முதல்ல அந்த யானை இருக்கா செத்துருச்சா கொண்டுட்டிங்களா இப்போயாச்சும் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா அது செத்தால் தான் நமக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி வில்லேஜஸ் எல்லாருமே மாறிட்டாங்க இவங்க மட்டும் இல்லை பக்கத்து ஊர்லேயும் இதே நிலமை தான் அவங்களும் அந்த யானை வந்துச்சுன்னா விரட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய சவுண்டும் இருக்கிற ட்ரம்ஸு ஃபயர்ஸு கிராக்கர்ஸு எல்லாமே ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க இவங்க இருக்கிற இந்த பர்டிகுலர் வில்லேஜ் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அங்கே ஒரு பெரிய ரிவரும் இருக்குது சவுத் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய குன்றுகள் மாதிரி இருக்குது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா காட்டில் இருக்கிற மரத்தை வெட்டி அங்கேயே குழி தோண்டி அதை எல்லாத்தையும் எரித்து கறிக்கட்டையாக மாற்றி அதை கொண்டு போய் விற்று காசு சம்பாரிச்சுக்கிறது அதே வேலையை தான் கஜாலா அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு ரெண்டு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு மரத்தையெல்லாம் வெட்டி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே அந்த பீசஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு மேலே மண் போட்டு பூசிடுவாங்க பூசிட்டு அதுக்கு அடியில் நெருப்பு பற்ற வச்சா தான் அந்த மரக்கட்டையெல்லாம் கறிக்கட்டையாக மாறும் அதை கொண்டு போய் விற்றா இவருக்கு ஒரு நானூறுரூவா கிடைக்கும் இப்போ தான் வில்லேஜில் யானை வந்துருச்சுன்னு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வர பயப்படுறாங்க இல்லையா கஜலாக்கும் அதே தான் ஆனால் இவர் மைண்ட் ஃபுல்லாக அந்த நிலக்கரியில் மேலே தான் இருக்குது ஒருவேளை அந்த மேலே பூசி இருக்கிறதுல விரிசல் விட்டுட்டால் நெருப்பாக எரிஞ்சு அந்த க கறிக்கட்டை பூராமே சாம்பலாக போயிடும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இவருக்கு வர வேண்டிய பணம் கிடைக்கும் இவருக்கு தன்னோட பிட்டை இப்போ பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயம் ஆனால் அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது கூட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க சரி என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் அந்த ரோக் இந்த பக்கமாக வரலை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த யானை எங்கள்கிட்ட தசை மாதிரி வேற எங்கிட்ட போயிடுச்சு அதனால நம்ம போய் பார்த்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி போகிறாரு போய் பார்க்குறாரு பிட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்பாடா இன்னும் ரெண்டு நாள் ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம கொண்டு போய் கரெக்டாக விற்றுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அங்கிட்டு ஒரு சின்ன ஓடை இருக்கும் அந்த ஓடையெல்லாம் நடந்து வந்துட்டுருக்காரு திடீர்னு ஏதோ சேர்த்துக்குள்ளே பொருள்ற மாதிரி ஏதோ சத்தம் கேட்குது இவருக்கு அப்படியே ஹார்ட் பீட்டே நின்றுச்சு போச்சுடா யானை தான் இந்த இப்போது அந்த யானை இருக்குது எங்கிட்டு ஓடுனா தப்பிக்கலாம் நமக்கு பின்னாடி தான் இருக்கா அப்படின்னு அவருக்கு அவ்வளோ பயமாக இருக்குது சரி நம்மளோட ஹார்ட் சவுண்டு தான் நம்ம கேட்குது அமைதியாக இரு யானையோட சத்தத்தை கேட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கேட்குறாரு சவுண்டு வர்ற திசையை நோக்கி திரும்பி பார்க்குறாரு அங்கே பார்த்தோம்னா நிலத்தில் அந்த யானையோட துதிக்கை அப்படியே ஒரு மலைப்பாம்பு மாதிரி புரண்டுட்டு கிடக்குது இவருக்கு பார்த்தோன்னே நம்பவே முடியல அப்படியே நின்றுட்டாரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சு ஓடுறாரு தான் இவருக்கு ஞாபகம் வருது எதுக்கு யானையோட தந்தும் நிலத்தில் கிடக்குது அது நேராக தானே நின்றுட்டு இருக்கணும் மேலே தானே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்க்குறாரு அந்த யானை பெயினில் ரொம்ப கத்துது எதுலேயோ மாட்டிக்கிட்டு தவிக்குது அவரை கூப்பிடுற மாதிரி இருக்குது என்னடா ஆச்சுன்னு அப்படின்னு போகிறாரு போய் பார்த்தா ஒரு பெரிய குழிக்குள்ளே இது மாட்டி கிடக்கு அந்த யானையோட அசைவுகள் எல்லாமே இவரை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு அதனால் கஜாலாவும் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழியை கொஞ்சம் சரிச்சூட ட்ரை பண்ணுறாரு ஏன்னா அந்த குழிக்கு அளவாக அந்த யானை இருக்குது அதனால கண்டிப்பாக தானாக மேலே ஏறி வரவே முடியாது அது ரொம்ப பெயினில் ரொம்ப எக்ஸாஸ்டாக இருக்குது சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு ஓகே நம்ம ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து ஹெல்ப் பண்ணிடுவோமோ அப்படின்னு யோசிச்சா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் குத்திகிட்டேயும் கொடுவாலையும் எடுத்துகிட்டு வந்து இந்த யானையை இப்படியே வெட்டி கொன்றுவாங்க நம்ம இதை காப்பாற்றி ஆகணும் சரி நம்ம யார்கிட்டேயும் சொல்ல வேணாம் நம்மளே சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அவரோட கட்டை இருக்குது இல்லையா அதில் ஒரு சில கட்டைகளை எடுத்துகிட்டு வந்து கூர்மையாக்கி அந்த மண் எல்லாத்தையும் சரிச்சுட ட்ரை பண்ணுறாரு ஒரு ஆளாக ஏதோ மலையை வெட்டி மடுவாக்க ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஆளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த யானையும் இவருக்கு இவர் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்குது இவர் அந்த மண்ணை சரிச்சு விட்டுட்டு இருக்கிறப்ப அந்த யானைக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு நீ என்ன லூஸாக நீ எவ்வளோ பெரிய மிருகம் உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது குழி இருக்கிறத பார்க்க மாட்டியா ஏன் இப்படி பண்ணுற அதுக்கு மேலே உனக்கு என்ன இவ்வளோ கோவம் எதுக்கு மற்றவங்களையெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு அந்த யானையும் அதுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சைகை காமிச்சிட்டு இருக்கு கொஞ்சம் வெட்டி சரி பண்ணவுடனே அந்த யானை வெளியே வர ட்ரை பண்ணுறது உடனே அம்மா மிரட்டுற மாதிரி இவர் மிரட்டுறாரு ஏய் உனக்காக தான் இவ்வளோ ஹெல்ப் இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டியா அப்படின்றாரு உடனே அந்த யானையும் பயப்படுற மாதிரி குழந்த மாதிரி பயந்துட்டு இருக்குது நைட் ஆகிடுச்சு சரி நான் எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வேணும் நான் உனக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பாட்டு குத்த வச்சு உட்காந்து தன்னோட காலில் தலை சாஞ்சு தூங்கிடுறாரு தூங்கி அப்படியே கீழே விழுக போகிறாரு அந்த யானை தன்னோட தந்தத்தை வச்சு அவரை விழுகாமல் பிடிச்சிக்குது இவரும் முழிச்சு பார்த்துட்டு ஐயோ தூங்கிட்டேனா சாரி இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப பிரிஸ்காக அந்த மண்ணை எல்லாத்தையும் செரிச்சு விட்டு ஒரு ஸ்லோப்பாக மாற்றுறாரு அப்போனா தான் அந்த யானை அந்த குழியிலேருந்து வெளியே வர முடியும் இவர் எல்லாத்தையும் முடிக்கிறப்போ விடியவே ஆரம்பிச்சிருச்சு அந்த யானையும் கஷ்டப்பட்டு இப்போ குழிக்கு வெளியே வந்தாச்சு ஆனால் அதால் நகர முடியல ஒரு யானை குழியை விட்டு வெளியே வருதுன்னா வேக வேகமாக அது காட்டுக்குள்ளே ஓடிடணும் இதனால் அதை பண்ண முடியல என்னன்னு பார்க்குறாரு அப்போ தான் அதோட முன்னங்கால கீனா செக் பண்ணுறாரு நிறையா அழுக்காக இருக்குது சேராக இருக்குது அதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த கன்ஷாட் ஆகி அதில் ஃபுல்லாக அப்படியே சீல் பிடிச்சி ஒழுக ஆரம்பிச்சிருக்கு ஓ இதனால தான் நீ ரொம்ப கஷ்டப்படுறியா இது அந்த போச்சர்ஸோட வேலை தான் நீ எதுக்கு இங்கே வெளியே வந்த உன்னோட தந்தாங்கள் தான் உனக்கு ஆபத்து தெரியுமா நீ என்ன பண்ணுற இனிமேல் மனுஷங்க பக்கத்தில் வரவே கூடாது உன்னால் எத்தனை பேர் இறந்துட்டாங்க நீ இந்த பக்கம் வந்துராதா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பக்கத்தில் இருக்க ஓடை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மண்ணை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உன் காயத்துக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல் ஒரு சில மூலிகையெல்லாம் தேடுறாரு அவருக்கு அவர் தேடுற மூலிகை கிடைக்கல வேறு எதுவும் கிடைக்கிது சரி நான் இதையே அரைச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லில் வச்சு கொட்டி அதை கொண்டு வந்து அந்த புண்ணு மேலே வைக்கிறாரு வச்சா அந்த யானைக்கு ரொம்ப வலிக்குது எரியுது ஜர்க் ஆகுது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு தான் ஆனால் என்ன பண்ணுறது உனக்கு சரி பண்ணணும்ல இதே நான் எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா அந்த வைத்தியர் ரெண்டு நாளில் உனக்கு சரி பண்ணி விட்ருப்பாரு என்ன பண்ணுறது இதை வச்சு தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு அந்த யானையும் அமைதியாக நிற்கிது அதால் நடக்கவும் முடியல இவர்கிட்ட ரொம்ப பாசமாக பழகிட்டிருக்கு சரி இதுக்கு மேலே நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த யானையும் துதிக்க வச்சு அழகாக அவரை தட்டி கொடுத்துட்ருக்கு நீ பத்திரமா இரு இனிமேல் இந்த மனுஷங்க பக்கம் வராத அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய கன்ஷாட் சத்தம் கேட்குது அந்த யானையோட நெத்திலே ஒரு புல்லெட் வந்து பாஞ்சு அது அப்படியே பல்லாப்பழம் ஒட்டஞ்ச மாதிரி கீழே அப்படியே விழுகுது அந்த யானை விழுகிறப்ப கஜாலா மேலேயே விழுகுது ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க அந்த யானை தன்னோட துதிக்கையை கொண்டு போய் கஜாலாவோட அந்த இறந்த கால்கள் மேலே வச்சுட்டு அதுவும் இறந்து போயிடுது இந்த யானையை சுட்டது யார் அப்படின்னா அந்த கொள்ளக்காரங்க தான் அவங்களுக்கு தான் ஆல்ரெடி பர்மிஷன் கிடச்சிருச்சு இல்லை லீகலாகவே பர்மிஷன் கிடச்சிருச்சு ஏன்னா இந்த யானை ஒரு கொடூரமானது இதை கொன்று கொன்னே ஆகணும் அப்படிங்கிற பெர்மிஷன் கிடச்சதுனால அவங்க பாட்டுக்கு புல்லெட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த யானையோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க அந்த நிறைய குன்றுகள் இருக்கு இல்லையா அது மேலே இருந்து கரெக்டாக அவங்களோட கன் ஃபயர் ஆகிற அளவுக்கு இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் இருந்ததுனால நேராக அவங்க பாட்டுக்கு அந்த யானையை சுட்டு கொண்டுட்டாங்க கீழே இருந்த கஜாலாவை அவங்க பார்க்கவே இல்லை ஊருக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டைம் போனாம்ப்பா இன்னும் காணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஷூட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொரு டைமும் அந்த யானையை ஷூட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க கஜாலாவும் இறந்து கிடக்கிறான் அந்த யானையும் இறந்து கிடக்குது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்திங்களா ஏழாவதாக ஒரு ஆளை இந்த யானை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடூரமான மிருகம் இதை நம்ம தான் கொண்டோம் அப்படின்னு பரிசில் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க அந்த வில்லேஜஸும் என்னென்னு நினைக்கிறாங்க இந்த யானையை கொன்னது தான் சரி இந்த யானை தான் கஜாலாவை கொன்றுச்சு அப்படிங்கிறதையும் நம்புகிறாங்க ஸோ இந்த ஸ்டோரியில் ஹியூமன்ஸ் பணத்துக்காக எந்தளவுக்கு அனிமலிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வேறு ஒர்க்குக்கு சமறி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் விட்டிகாரனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ